அரசியலில் அடுத்த திருப்பம், ஓபிஎஸ் எடுத்த முடிவு. தினகரனை தொடர்ந்து சசிகலாவையும் சந்திக்க திட்டம். அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினை காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவருடனும் ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியின் சார்பாக திருச்சியில் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டில் டிடிவி தினகரன் மற்றும் வி கே சசிகலா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வி கே சசிகலாவையும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்கவில்லை. இருப்பினும் ஓபிஎஸ் அணியினரின் திருச்சி மாநாடு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைந்ததால் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாகமடைந்தனர். இதே பாணியில் சேலம், சென்னை, விழுப்புரம் மற்றும் நெல்லையில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அணியின் அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் உடனிருந்தார். அரசியல் ரீதியாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அணியின் சார்பில் அடுத்து நடைபெற உள்ள மாநாட்டிற்கு டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அரசியல் ரீதியாக இருவரும் ஒன்றிணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் வி கே சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் மூலம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வி கே சசிகலா ஆகியோர் ஒரே கட்சியாக இணைந்து செயல்பட போகிறார்களா அல்லது ஒரே கூட்டணியில் இணைந்து செயல்பட போகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்திருந்தார். பரபரப்பான அரசியல் சூழலில் ஓபிஎஸ் எடுத்திருக்கும் இந்த அரசியல் நிலைப்பாடு தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.